இந்த உலகத்துல முதல்ல பணம் பதவி இந்த ரெண்டுக்கு தான் மதிப்பு. உயிருக்கு வேல்யூவே கிடையாது சார். வாரவில்லை என் தம்பி தனியா வந்தோன்னா அவன் வந்து பின்னாடி இருந்து பின்பக்கமா மண்டையில தாக்கி கீழே போட்டு அடிச்சு நெஞ்சிலே மிதிச்சு அவனை இது பண்ணிட்டாங்க சார். இங்கே வந்து நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கேட்கும் போது அவங்க வக்கீலாக இருக்காங்க, அதனால் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்க. அப்போ வக்கீல் எத்தனை கோலாலும் பண்ணலாமா சார்? அவங்க பணம் இருந்தால் பதவி இருந்தால் எதனாலும் பண்ணலாமா சார்? ஆளுங்கட்சி பவர் இருக்கனால எங்களால் அவங்க ஒன்றும் பண்ண முடியல சார். அப்போ திமுகவில் நின்ன பாலசுந்தர் தோந்துட்டார், அவர் தோந்துட்டார். இந்த சுயேட்சையாக நின்ன சிவா வெற்றி பெற்றார். செட்டிமேட் சார், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் செட்டிமேட் கிராமத்தில் நாங்கள் வச்சுட்டோம். எலெக்ஷனில் வந்து திருநெல்வேலி டிஎம்கே கட்சியை எடுத்து எங்கள் சுயேட்சையாக எங்கள் மாமா ஒருத்தர் பாட்டிருந்தோம் நாங்கள். அவர் வந்து அந்த எதிர்த்தாப்பில் வந்து டிஎம்கேலேருந்து பாலசந்தன் ஒரு லாயர் இருந்தார், அவர் வந்து தோத்துட்டார். நாங்கள் சுயேட்சை வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்டார், எங்கள் மாமா ஜெயிச்சிட்டார். அப்போ இருந்தே அவங்க அந்த அவங்க பாலசந்தன் வந்து ஒரு கும்பல சத்திரி எங்களை ஒரு அஞ்சு பேரை நாங்கள் மதுரை கோர்ஸ் மில்லில் வேலை பார்க்கோம், எங்கள் அஞ்சு பேரையும் நாங்கள் போட்டுருவோம், நாங்கள் போட்டுருவோம், உங்கள் பிள்ளைங்க போட்டுருவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டு அந்த எலெக்ஷன் நாலாந்தேதி கவுன்சிலருக்கு இது நடந்தது. அப்போ அந்த டிஎம்கே சார்பில் வனிதா மாஞ்சோலியில் ஒருத்தவங்க அந்தோணிமால் ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த வின் பண்ணனால அவங்க வந்து அந்த பாலசந்தர் ஆளுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நான் வெடி போட்டு இந்த மாமாவுக்கு ஆதரவு பண்ணாங்க, வீட்டு முன்னாடி வெடி போட்டு சண்டையை தூண்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 3 மணிக்கு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், 3 மணிக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கணும். காவல்துறை யாருமே எங்கள் ஊருக்கு வரல. அன்றைக்கி நைட்டு எங்கள் ஊர் எங்களுக்கு சார்பாக இருந்த அந்த வேம்பியாபுரத்து ஊரில் வந்து அவங்க வீட்டையுமே அவங்க நூறு அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி நான் எவனாக இருந்தாலும் வெட்டுவோம்ல, என்ன இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ என் நாங்கள் வேலைக்கு போகும்போது என் தம்பி வந்து எங்களுக்கு காண்டி வந்தான், கூடவே காண்டி வாரவில்லை. என் தம்பி தனியாக வந்தோன்னா அவனை வந்து பின்னாடி இருந்து பின்பக்கமாக மண்டையில் தாக்கி கீழே போட்டு அடித்து நெஞ்சிலே மிதித்து அவனை இது பண்ணிட்டாங்க சார். அப்போ நாங்கள் அதை கேட்கும்போது ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி எங்களை மாற்றிட்டானு சார். மாற்றி இப்போ வரைக்கும் போலீஸ்காரன் வந்து முறையான கேஸ் வந்து எங்கள் அந்த அவங்க மேலே எடுக்கல சார். இப்போ வரைக்கும் அந்த நாங்கள் 9 மேலே கொடுத்துருக்கோம், 9 மேலே அந்த கேஸ் எடுக்கல சார். இப்போ வரைக்கும் எங்களை நீங்கள் வந்து பாடி வாங்கன்னு சொல்லி எங்களை இது பண்ணிட்டுருக்காங்க, எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க, எங்களை ஒரு பக்கம் போடுவாங்க, நீங்கள் வாங்க முதல்ல நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சொல்லுவாங்க. அவங்க மேலே எடுக்க முடியும், ஆளுங்கட்சி பவர் இருக்கனால எங்களால் அவங்க ஒன்றும் பண்ண முடியல சார். அப்போ வேறு என்ன குற்றவாளி என்ன வெளியில் இருக்காங்க? எல்லாரும் பாலசுந்தரன் மெயின் அக்கு குற்றவாளியே அவங்க வெளியே தான் சார் இருக்காங்க. குற்றவாளியா போட்டு பாலச்சந்திரன் சார இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, ஸ்டேஷனுக்குள்ள போய் மத்த கைதிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு வரார் சார். அப்ப என்ன நியாயம் இருக்கு இதுல? அவங்க எதுவுமே அரெஸ்ட் அவங்க இங்க வந்து நாங்க எஸ்பி ஆபீஸ்ல கேட்கும் போது அவங்க வக்கீலா இருக்காங்க, அதனால அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்க. அப்ப வக்கீல் எத்தனை கோலாலும் பண்ணலாமா சார்? அவங்க பணம் இருந்தா பதவி இருந்தா எதனாலும் பண்ணலாமா சார்? அதுக்கு எங்க முடிவு தெரிஞ்சாகணும். அந்த 7-9 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எப்ப எங்க கையில தந்தாதான் நாங்க பாடிடுவோம். இவங்க எல்லாருமே எங்களை பிரேத்தை கையில கொடுக்கறத மட்டும் தான் புரியா இருக்காங்க, அது மேல எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாங்க 4 நாள் ஆயிட்டு எந்த ஒரு ஆக்சன் இது வரைக்கும் எடுக்கல சார். எங்க பாடியை வாங்கன்னு சொல்றது மட்டும் தான் எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வேற எதுவுமே பண்ணல. ஸ்டேஷனுக்கு போனா நான் எவ்வளவு கேவலமா விரட்டி அடிக்காங்க சார் எங்களை. அப்போ என்ன நியாயம் இருக்கு இதில் சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. எங்களுக்கு மரியாதையும் கிடையாது, நியாயமும் கிடையாது. இந்த உலகத்தில் முதல்ல பணம் பதவி இந்த ரெண்டுக்கு தான் மதிப்பு. உயிருக்கு வேல்யூவே கிடையாது சார். என்ன இருக்கப்போ இன்னும் எத்தனை வேலை பண்ணுங்க சார் சொல்லுங்க? ஆனால் ஒரு உயிர் போனதுக்கு எதுவுமே பண்ணலை. இன்னும் ஒரு உயிர் போயிட்டு எதுவுமே பண்ணலை. அவங்க சொல்லுவாங்க சார்
அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்களை ஒரு நாள் ஃபுல் கஸ்டடியில் வச்சு இது பண்ணி அந்த பையன் அவமானம் தாங்க முடியாமல் மருந்து குடிச்சு இப்போ ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல் கோமா ஸ்டேஜில் இருக்கான் சார். அதுக்கு ஒரு நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கல சார். இது வரைக்கும் அதுக்கு கூட ஒரு நடவடிக்கை இருக்குது சார். அவன் உயிர் கூசல் அடிட்டு ஒரு அடுத்த சமுதாயத்தை பையன் சார், எங்களுக்காண்டி வந்தான் நீ எப்படி வரலாம்னு சொல்லி அவங்கள அரசாங்கம் பண்ணாலும் அவனுக்கும் உயிர் கூசல் அடிட்டு இருக்கான் சார். பாலசந்தர் சார் பணம் 60 லட்சம் வச்சுருக்காராம் சார். 60 லட்சம் வச்சுருக்கனால நாங்கள் சுயர்ச்சார் நின்று நாங்கள் வந்து எந்த கட்சிக்கும் நாங்கள் போடலை. எங்கள் ஊருக்காக தேர்ந்தெடுத்தோம். இந்த பாலசந்தர் சார் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட நம்மளுக்கு என்ன சலுகை செய்வாங்க? நம்ம பையன்களுக்காண்டி ஒரு நல்லது செய்வாங்க. இந்த பையனை நம்ம தேர்ந்தெடுத்தா இந்த பையன் நம்ம பசங்கள் படிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்காண்டி நல்லா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்களாக தேர்ந்தெடுத்து அந்த பையனை நிப்பாட்டினோம். நிப்பாட்டின காரணத்துக்கு எங்கள் பசங்க அந்த பையங்களுக்கு ஒர்க் பண்ணி சரி இந்த பையன் ஆளுக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஆள் சேவிச்சா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த பையங்க நாங்கள் எங்கள் பையங்களை அந்த ஆளுக்கு அந்த உள்ளூர் பையனுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ண காரணத்தினால அந்த திமுகவில் என்ன பாலசந்தர் தோன்றிட்டார், அவர் தோன்றார். இந்த சுயர்ச்சியாக நின்ன சிவா வெற்றி பெற்றார். அதனால இந்த இவங்க பசங்க இவங்க படிக்க நாங்கள் வந்து படிக்க தெரியாது முட்டாள் சார். ஒன்னாங்க படிக்க தெரியாது முட்டாள் சார். நாங்கள் அப்படி இருந்தாலும் எங்கள் பையங்களை அதனால எங்கள் பையங்களை நீங்கள் என்ன படிக்க தெரியாத முட்டாள், நீங்கள் பிள்ளையை வளர்த்தச்சா உங்கள் பையங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க உங்களால் தகுதி இருக்கா? உங்கள்கிட்ட காசு இருக்கா? அவங்கள்ட்ட பணம் இருக்கா? என்கிட்ட 60 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது. உங்களை என்ன வேணாலும் செய்ய முடியும், எங்களுக்கு தகுதி இருக்குது. எங்கள் மெதுடாக கோர்ஸில் வேலை செய்தான் கூலிக்கு. என்ன நீ படிக்க என்ன டிகிரி நீ வாங்கினாலும் உன் பையன் கூலிக்கு தான், கான்ட்ராக்ட்டு தான் வேலை செய்தான். அந்த கான்ட்ராக்ட்டுக்கு அதே என் கையில் இருக்குது. நான் நாளைக்கே உன் அஞ்சு பேரும் தூக்குவேன், உன் பசங்களை தூக்குவேன், அந்த பசங்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்குவேன், உயிரே அடிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நிமிஷம் என் பையன் மாறி சேகர என் பையன் இந்த ஒரு பையன் வேலைக்கு போகிறான் சொடனமணிங்கிற பையனை மேக்க கொண்டு விட்டுட்டு அவங்க ஊர் அவங்க ஊரை தாண்டி தான் மெதுரா கொடுத்து இருக்குது. எங்கள் அவங்க ஊருக்கு இந்த சைடு தான் எங்கள் ஊர் இருக்குது. இதை தான் அவங்க ஊருக்கு தான் அந்த சைடு தான் மெதுரா கொடுத்துருக்கு. அப்போ அந்த தாண்டி தானே சார் அவங்க ஊரை நுழைஞ்சு தானே சார் நாங்கள் உள்ளே போனோம். அப்போ போகும்போது எங்கள் பசங்களாம் என்ன செஞ்சாங்க, இன்னொரு பசங்க போகும்போது இந்த மாதிரி ஆள் அங்கே வச்சு நின்றுருக்காங்க, மறைமுகமாக நின்றுருக்காங்க. அப்போ நிற்கும் போது இன்னொரு ஆள் வந்து ஸோ இவன் பார்த்துட்டு ஏடா அங்கே ஆள் நிறைய நிற்காங்க நம்மளை கொண்டு அப்படின்னு இவன் வந்துட்டான். அப்படி என்ன செய்வாங்க? நம்ம யாரை பழி வாங்கணும்? நம்ம கட்சி தானே சேவிக்க வச்சோம், அவங்களுக்கு நம்மளுக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்காண்டி ஏன் நம்மளை கொல்லணும்? வாங்க நம்ம போவோம்னு என் பையன் பையன் கொண்டு அங்கே தள்ளி வந்து அவங்கள கடத்திவிட்டு நம்மளை என்ன செய்யப்படுறாங்கன்னு வந்ததும் உடனே என் பையனை மறித்து அந்த 9 அந்த நின்று கும்பல் 9 பேர் நின்று கும்பல் புறான் மறித்து என் பையனை அடித்து 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 கொண்டுறாங்க சார். அடிச்சு கொண்டுட்டாங்க சார் பையனை அடிச்சு கொண்டுட்டு அந்த பல்சர் வண்டி என் வண்டி என் பையன் வண்டி பல்சர் வண்டி அந்த பையனை கொண்டு பைக்கை ஸ்டாண்டு போட்டு கோரை நேரம் அடிச்சு அங்கே பையனை அப்படி மறிச்சு மாஸ்க்கை தட்டினதும் பையனை மறிச்சிட்டாங்க. மறிச்சா பையன் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இங்கே வரவன் அதுக்கு முன்ன நின்று வந்து வண்டி பையனை அப்படி பிடிச்சி இழுத்து போட்டு அதுக்கு முன்னே ஒரு சின்ன பஞ்சாயத்து போட்டு ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது சார். அந்த ரூம் முன்னே போட்டு பிள்ளை அடித்து ரவுண்டு கட்டி கிடக்கு சார். ரத்தம் ரவுண்டு கட்டி கிடக்கு சார். அதில் அடித்து அடிச்சுட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டு அது மேலே தூக்கி அந்த மாஸ்க் மேலே தலையை அப்படி குப்புற கவுத்திச்சு அவங்க வந்து அவங்க படையிறாங்க. அப்படி அப்படியே நின்றுட்டாங்க சார். பாலசந்தர முக்கியமாக அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவன் தான் ஒரு ஓடி பண்ணி எங்களுக்கு முடியுமா சார்?